அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரேப் கேஸை பற்றி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 296 கேரளா ஹைகோர்ட் 296 படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து ஆண்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்னென்னா, ஒரு பெண்மணி, திருமணமான ஒரு பெண்மணியை ஒரு அவருக்கு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆண் நண்பரோட அவங்க இசைவு மூலமாக திருமண வாழ்க்கை, அதாவது அந்த இது உடல் உறவு செஞ்சிட்டாங்க. அதன் பிறகு அவர் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவர் இது பண்ணியிருக்காங்க, அவர் மறுத்திருக்காரு. அதன் வச்சு அதனால் வந்து அவரை வந்து கற்பழிப்பு வழக்கில் வந்து கேரளா கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு பதிவு பண்ணல, அந்த கேரளா நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதாவது இது வந்து ரேப்பே கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 376-375 ரேப்பை பற்றி ஐபிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. ஐபிஎஸ்ல ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறை, இப்போ அவங்க இசைவு இருக்குதோ இசைவு இல்லாமல் பண்ணாலும் அது ரேப்பு தான். ஆனால் திருமணமான ஒரு பெண் ஒரு ஆண் நண்பருடன் இசைவோட பண்ணிட்டு அந்த நபரை திருமணம் பண்ணிக்கணும் வலுக்கட்டாயமா, இது நிறைய தமிழ்நாட்டில் நடக்குது. அது வலுக்கட்டாயமா இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்குலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து தமிழ்நாடோடைய சீர்கேடு. இந்த தீர்ப்புலாம் இந்த தீர்ப்பு சொல்ல வரல, இதெல்லாம் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது தான் என்னுடைய கருத்து. அதன் பிறகு இந்த இந்த கற்பழிப்புக்கு என்ன தண்டனை, அதாவது 10 வருஷம் லைஃப் டைம், அப்புறம் ரெண்டுமே ஃபைன், இதெல்லாம் வந்து ஏற்படும் உங்களுக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேரளா தீர்ப்பு என்பது ஒரு ஆண்களுக்கு சாதகமாக இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சுங்க, அதுக்கு தான் இந்த தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.